செத்து போனவ திரும்பி வந்ததே பெரிய சிக்கல். நாளைக்கு இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு அப்ப நீதான் ஊரே சொல்லிடும். எல்கேஜி சீட்டுக்கு நாயா பேயா அலையணும். இதுக்கப்புறம் இவ இங்க இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பள்ளிக்கூடத்துல இருந்து பிரின்சிபால் தான் பேசுறாங்க, சீட்டு கேளு. ஹலோ ராஜகோபாலா, நான் தான் பா மேரி பேசுறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் அனுப்புற படம் எல்லாம் வந்து சேர்ந்துடா உங்களுக்கு? வந்து சேர்ந்துச்சுப்பா. அப்புறம் சின்ன வனிதா பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ராஜகோபால். எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நீ கஷ்டப்படுற. உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா இல்லையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அது பரவாயில்லமா, அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா. இது பாருங்க, எனக்கு எப்ப கல்யாணம் சொல்றேன், எல்லாரும் குடும்பத்தோட வந்து இங்க செட்டில் ஆயிருங்க. சரிப்பா வச்சிடறேன். டேய் வெல்ஸ், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? இனிமே என்னானாலும் காயத்ரி இங்க தான் இருக்க போறேன். என்னடா சொல்ற? டேய், எங்க அம்மாவோட முகத்தை பாக்குற குடும்பம் எனக்கு தான் இல்ல, அந்த குடும்பம் பிறக்க போற அந்த குழந்தைக்கு வந்துட கூடாது. அதுக்காக குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க தான் இருப்பாளா? ஆமா. இந்த விஷயம் பூஜாக்கு தெரிஞ்சது உன் கல்யாணமே நின்னுடும். ஏண்டா, ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது காத்திர தூரக்கு வந்த அந்த குடும்பத்துல அவளை ஒருத்தைய நினைச்சிட்டு போற. டேய், அந்த முகத்தை பாரு, குழந்தை மாதிரி முகண்டா. இது பாரு, ஒரு புள்ளத்தாச்சி தெருவில் விட்டு போற கொடுமையெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா. காயத்ரினால உனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு நீ அவளை காப்பாத்த நினைக்கிறேன். ரியலி யூ ஆர் கிரேட். இது சொந்த பொண்டாட்டி கூட எவனும் இவ்வளவு அனுசரணையா கவனிக்க மாட்டான். என்னைக்காவது இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தெளிய போகுது, அன்னைக்கு இருது பாரு உனக்கு மூன்றாம் பரி கிளைமேக்ஸ். அப்படி வச்சுக்கினே எத்தனை மாட்டா சொல்றது, இந்த காய்ச்சல் வாந்தியெல்லாம் நிக்கிறதாச்சும் மருந்து வாங்கிக்கலாம். மென்டலுக்கு ஜுரம் வந்து அதுக்குன்னு தனி டேப்லெட்டா இருக்கு, போறேன். மாசமான பொண்ணை எப்படி மெயின்டைன் பண்றது? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட கேப்பமா? கேளு கேளு. முட்டை முட்டை, எனக்கு ஒரு மாங்காய் கொடு. முட்டை மாமா, ஒரு முத்தம் கொடு, மாங்காய் தரேன். இந்த மாமாக்கு ஒரு முத்தம் கூட மாங்காய் தரேன் உனக்கு. என்ன கொஞ்சம் கூட விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா பொண்ணு அதுவும் மாசமா இருக்குது, அதுக்கிட்ட போய் முத்தம் கட்டி விளையாண்டு இருக்கீங்களா? உங்க அக்கா தங்கி சேர்ந்து இப்படி பண்ணுவீங்களா? எங்க அக்கா தங்கச்சிங்க யாரும் மாசமா இல்லையா? மாசமா இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்ற, நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டுமா? பட்ட இந்தி படம் வில்லன் மாதிரி வாங்கி கொடுறேன். வாங்காய இந்த ஏரியா பக்கம் பார்த்தா தொலைச்சிருவேன். போலாம் சரி. மாங்காய் வண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு மாங்காய் தோப்பையும் வாங்கி கொடுத்துருப்பில்ல. புருஷா கால் வலிக்குது. நீ ஏதாச்சும் கதை சொல்லு. கதையா? என்ன கதை சொல்றது? முன்பு ஒரு காலத்துல முருங்கம்மால காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி ஒண்ணு உன்ன போல வாழ்ந்து வந்துச்சு. அது காடு மலை எல்லாம் சுத்தி சுத்தி கலர் மாறி போச்சு. நீல சாய வெளுத்து போச்சு. டம் 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 ராஜா வேஷ கலஞ்சு போச்சு. டம் டம் டம். இதெல்லாம் வேற உனக்கு தெரியுமா? அதே இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இப்படித்தான் பாட்டு பாட முடியும். என்ன உன்னை சுத்தி சுத்தி வரதுக்கு சுப்பிரமணி நாய்க்குட்டி இல்ல, அதுக்கு நான் இருக்கிறேன். இப்போ கர அப்படியே திரும்பி பாரு. கொஞ்ச நேரம் பேசாம இரு, உனக்கு பதில் சொல்லி எனக்கு மாளல. முதல்ல உங்களுக்கு காட்டுல இருந்து அடிச்சிட்டு வந்தேன். முக்கியமானவங்க எல்லாம் நம்மளே நேரா போய் உள்ள யாரு இருக்கா? உள்ள யாரு இல்லையா? இல்ல, ஏதோ முருக சத்தம் கேக்குது. கேக்கலையா? உனக்கு உனக்கு இல்ல, எனக்கு எங்க இல்ல. அவனுக்கு ஒண்ணுங்க. அங்க யாரு? அது வந்து பால். என்ன உனக்கு கல்யாணம் இருக்குறது ஒரு மாதிரி வெக்கத்துல வேக்குது. இல்ல வேற வேற தொட்டு பண்ணி ஏத்துறா. அச்சு நல்லா இருக்கு. நண்பாட்டு சாமி சாமி அண்ணி வாங்க.
முக்கியமான விஷயமா கோடீஸ்வர பெருமாள் சாமியை பார்க்க போறேன். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே தெரியாதா? சரி விடுங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாண மண்டபத்தை அலங்கரிக்கணும்னு பேஜர்ல எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி யாரும் தெரியுமா? ஆப்பிள தெரியும். கன்ஃபியூஸ்ல மண்டை ரெண்டா பொழந்து. ஐயோ, ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்லையே. சீசன் டைம் ஆச்சேப்பா. ஏதாச்சும் ஓடல தூக்கி போட்டு ஏதாச்சும் போட்டு எல்லாத்துக்கும் பூஜா வந்தாலும் என்ன உள்ள யாரோ கதவு தட்ட சத்தம் கேக்குதப்பா? மீறி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கமா. நீ வந்து செத்து போயிட்ட. தம்பி இப்போ ஒண்ணி கிடையாதுன்னு இருக்காரு. அதனால மிஸ்டர் கோபாலுக்கும் என் பொண்ணு பூஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அடுத்து வரோம். கோஸ்ட் கோஸ்ட், நீ உன் புருஷனை விட்டு ஓடி போயிரு. கோஸ்ட், என் புருஷனை விட்டுட்டு போவா சொல்ற? மாப்ள, உடனே போய் ஒரு சக்தியான பூசாரி பிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்க. அதுவா உங்களை பத்தி மாப்பிள்ள நிறைய சொல்லிருக்காரு. உங்களை பார்த்தா வேலுவோட அப்பா மாதிரி இருக்க. காயத்ரியோட ஒரே அப்பானா என்னோட ஒரே பொண்ணு காயத்ரி. காயத்ரி, இன்னைக்கு நீ ஊருக்கு போறதுனால அந்த கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வைக்கப்பா. இது பாருமா, நீ பிரசவத்துக்கு போய் குழந்தை பார்த்துக்கிட்டாலு புருஷ மேல பிரியமா இருமா? அத நீங்க சொல்ல வேண்டாங்க, நான் சொன்னாலே கேப்பேன். ஓ, அந்த அளவுக்கு டெவலப்மெண்டா? ஆமா. வேண்ட பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்கணும். காயத்ரி வாங்கம்மா, இங்க வா. இது பாரு, இந்த அண்ணனோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை அரையமா. மனுஷனா இவன், மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறான். இதுவரை அரிச்சு தொலைக்குது. அரிச்சதுல சாவி மறந்துட்டு எடுத்துட்டு போயிருவான்.
நீ முதல்ல இந்த டோபா தூக்கி வச்சிட்டு அவளை கூப்பிட்டு கிளம்பட. ஏய் இத என்னால சமாளிக்க முடியாது, நீயும் வாடா. ஐய நான் வர மாட்டேன் வா. இந்த இவ பூஜா மயக்கம் போட்டு வந்துருக்கா, அவ கண்ண திறந்தா என்ன ஆகுது? நீ போடா போ வா வா. ஜெரண்டி ஜெரண்டி நாம எங்க போறோம்? நான் குழந்தை பிறக்க போகுது இல்ல, அதான் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். அப்படியே புருஷன் வரல சொல்லடா வேலு. அடா புடலாம் பேச கூடாது, நான் உன்னோட அப்பா மரியாதையா பேசணும். முடியாது போ, நான் புருஷன்ட்ட போறோம். யோ காயத்ரி, புருஷன தவிர எதை வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஆனா நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். இருப்பியா? இரு வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஏங்க நிக்கிறீங்க? நான் புருஷன் கிட்ட போகணும். புருஷன் கிட்டயா? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். புருஷன் இருக்கிற இடம் தெரியுமா? ஓ தெரியுமே, வாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க. அப்ப ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், வாங்க. வேணு டாடா. காயத்ரி காயத்ரி இங்கதானே நிக்க சொன்ன, எங்க போயிட்டா? ஐயோ ஐஸ்கிரீம் உருகுது. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி இங்கதான் நிக்கிறான். இறங்க முதல்ல. இங்க இங்க வந்தாங்க. ஐஸ்கிரீம் மேல முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறான் பாரு அவன்தான். பாரு வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு என்ன தம்பி? வால்டர் திருவாசத்தை கூட்டத்துக்கு எதப்ப விசேஷம்? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தினை செய்வேன். ஐஸ்கிரீம் வாங்க எதுக்குங்க தைரியம்? துட்டு கொடுத்தா ஐஸ்கிரீம் தராங்க. இப்ப நான் உத கொடுத்த எல்லா உண்மையும் வெளிவரும். மரியாதை விக்க குடுறா, விக்க குடுத்துரு இல்ல பிச்சை எடுத்துருவேன். உங்களுக்கு விக்கு தானே வேணும்? இந்த ஐஸ்கிரீம் பிடி தின்னுட்டியா? இந்த விக் எடுத்துக்க. பட்ட பகல்ல விக்க வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ண கடத்த பாத்திய. இந்த வால்டர் திருவாசகம் மட்டும் வரலன்னா அந்த பொண்ணோட கதி என்னடா இருக்கும்? ஒண்ணு இருக்காது. எங்கடா அந்த காயத்ரி? தெரியாது. டேய் நடரா ஸ்டேஷன் திருவாசகம் என்ன பண்றீங்க? டேய் என்ன திருவாசகன் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு யாரா நீ? சார் சொட்ட தலையா இருப்பீங்க, இப்படி கெட்டப்பா வந்து நிக்க அடையாளம் தெரியாம போயிடுச்சு சார். சார் இவன் ஒரு பெரிய கிரிமினல் சார், இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆர்டர் கொடுங்க சார். இந்த இட்லி பொங்கல் வடகரி சொல்லுங்க. ஒரு செட் டைர் வடுச்சு. ஐயோ என்னென்ன சரவண பவன் சர்வர் நினைச்சிட்டீங்களா? இவன் கிரிமினல் சார், இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க சார். நீயே டீல் பண்ணிக்க. டேய் நடரா ஸ்டேஷன் எதுக்காக? இது தாண்டா போலீஸ்னு காட்ட வேணா, அதுக்கு தான். நான் ஒத்துக்க மாட்டேன்டா. அவனே புடிச்சு வந்திருந்தா அரக்காட்டுக்கு போட்டு ஒரு அர்த்தம் இருந்திருக்குல்ல. ஏண்டா இவ ராஜகோபால் அவன் பொண்டாட்டி செத்துருச்சுன்னு மாமன் ஏமாத்திட்டு இருக்கானே, அது வேற யாரும் இல்ல இந்த பொண்ணு தான். இப்ப மென்டலா இருக்கான். டே கை விடுறா, அங்கதான் போய் முடிக்கணும். நிறுத்திட்டு எங்கப்பா சிங்க
राजगोपाल धैर्य कई तटोटा சிங்க கையை புடிச்சு சாப்பிடுது என்றா சிரிக்கிற இந்த சிங்க மேல எந்த சிங்கம் என்ற கை கடிக்க முடியாது ஏன் அட ஆக்சிடென்ட்ல ஏர்க்கறவே கை போய் சிறு வரைக்கும் இருந்து கட்ட கைடா கட்ட கையா இந்த சிங்கம் அடிமை பெண் படத்தில் நடித்தது அன்பளிப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகா என்னோக்கு ஞாபகம் இல்ல நான் தான்ப்பா வேங்கையா அடிமை பெண் படத்துல நான் நீ நடிச்சமே அப்ப ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு உனக்கு கறி வாங்கி போட்டேன் அதையெல்லாம் நீ மறந்துட்டியா சரி இப்போ ஞாபகம் வரதான் பார்க்கலாம் அது நாடோடி மன்னன் பா சிங்கம் கன்ஃபியூஸ் ஆகி கடிச்சிர போகுது சரி அடிமை வழங்கு உரைக்கிறதுக்காக நான் எவ்வளவுலாம் போராடிக்கிறேன் நீதிக்காக போராடி இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடத்த புடிச்சிருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு உங்க மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் தான் அந்த கேசட்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு அதை தயவு செய்து இந்த பக்கம் அனுப்பி வச்சிட்டீனா நாங்கெல்லாம் உனக்கு காலம் பூரா நஞ்சு உறவனா இருப்போம் பழசதான் நினைச்சு பாப்பா ஐயோ என்ற மாஸ்க் காட்டிட்டே நீட்டா புரியா அது எப்படி எரியுது